ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்கோடா கைலாக் கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஸ்கோடா இந்தியா அவங்களோட கைலாக் காம்பாக்ட் எஸ்யூவி கார் மாடலை பாத்தீங்கன்னா இந்தியால ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கைலாக் கார் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்கோடாவோட ஃபர்ஸ்ட் சப் காம்பாக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஓகே பிரைசிங் சொல்லு அப்படின்னீங்கன்னா, பிரைசிங் அதாவது இந்த ஸ்கோடா கைலாக்கோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 7.89 lakh எக்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஸ்கோடா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் அவங்க எல்லா வேரியண்ட்டோட பிரைசிங்கும் இது வரைக்கும் ரிவீல் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்கோடா கைலாக்கோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த கைலாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்கோடா உங்களுக்கு 1 liter 3 cylinder டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 115 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 178 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த காரோட டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் 6-speed டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோடா கைலாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவோட சிக்னேச்சர் பிளாக் கிரில் வந்து உங்களுக்கு ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்புறம் டெயில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. 17-inch அலாய் வீல்ஸ் வந்து இந்த கைலாக்ல உங்களுக்கு ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் சிங்கிள் பென் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8-inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு கிடைக்குது. ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6-way ஃப்ரண்ட் எலக்ட்ரிக் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் உங்களுக்கு இந்த கைலாக்ல ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் 6 ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பெடல் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20 km/L சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்கோடா கைலாக் கார் மாடலோட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த கைலாக்கோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3995 mm வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் பார்த்தீங்க அப்படின்னா 1975 mm இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 1575 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கைலாக் கார் மாடலோட வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2566 mm இருக்குது. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 446 liters வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் இந்த காரோட சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் மட்டும் 1265 liters வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட புக்கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு December 2 அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகேப்பா, வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லு அப்படின்னீங்கன்னா, இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 189 mm கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலே அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. மல்டி கொலிஷன் பிரேக்கிங் சிஸ்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோடா கைலாக்ல வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 variants இந்த ஸ்கோடா கைலாக் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக், சிக்னேச்சர், சிக்னேச்சர் பிளஸ் அப்புறம் பிரஸ்டீஜ். இந்த 4 variantல உங்களுக்கு இந்த கைலாக் கார் மாடல் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஏபிஎஸ் ஃபீச்சர் அதாவது ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இபிடி எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி லாக்கிங் டிஃபரன்ஷியல் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த கைலாக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்கியூபி AOIN பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் ஸ்கோடா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கைலாக் கார் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 100 km/h உங்களுக்கு 10.5 seconds ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த கைலாக் கார் மாடலில் உங்களுக்கு ஸ்பிளிட் ஹெட்லாம்ப் டிசைன் வந்து ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸும் டிஆர்எல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2566 mm இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த கைலாக்கோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 81 mm குஷாக்கை விட ஷார்ட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கைலாக் கார் மாடலில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நியூ ஆலிவ் கோல்டு கலர் வந்து ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் மவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த ஸ்கோடா கைலாக்கோட பிரைசிங் அதாவது எல்லா வேரியண்ட்டோட பிரைசிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா January 17, 2025 அன்றைக்கி நடக்க போகிற பாரத் மொபைலிட்டி எக்ஸ்போவில் ஸ்கோடா ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கைலாக்கில் உங்களுக்கு ஃபாக்லன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னரிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க.
இதுல உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20.32 சென்டிமீட்டர்ல உங்களுக்கு விர்ச்சுவல் காக்பிட் வந்து இந்த கைலாக்ல ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம 25 ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கைலாக்ல ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. இந்த கைலாக் கார் மாடல்ல ஸ்கோடா பாத்தீங்கன்னா ஒரு நியூ குளோபல் டிசைன் லாங்குவேஜை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுல எல்இடி ஹெட்லைட்ஸும் டெய்லைட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே கொடுத்துருக்காங்க. பவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கும் ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் டயரும் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே கைஸ், இந்த காரோட பிரைசிங், அதாவது ஸ்கோடா கையில காரோட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 7.89 lakh எக்ஸ்ஷோரம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் நான் மறுபடியும் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்கோடா கைலாக் கார் மாடலோட எல்லா வேரியன்ட் பிரைசிங்கும் இதுவரைக்கும் ஸ்கோடா ரிவீல் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். காரோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி January 17, 2025 நடக்க போகிற பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ், பை ஃப்ரம் பவன்.